புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, இது மாதிரியான படிப்புகளுக்கு ஈக்குவலா இப்ப நீங்க மெடிசன் சேரணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் கிடைக்கலன்னு ஒரு வருத்தத்துல இருக்கலாம் மாணவர்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங் துறையிலயும் உங்களுக்கு விருப்ப பாடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். இது இதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு ஸ்டடி இருக்கு. அதுலயும் நீங்க பிரகாசமா முடியும். சாதனைகளும் சவால்களும் நிறைஞ்ச விமான துறையை சார்ந்த படிப்பு. இந்த படிப்புல நீங்க எப்படி தேர்ச்சி அடையலாம், என்ன மாதிரி பயிற்சிகள் உங்களுக்கு இருக்கு, என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, இது மாதிரி எல்லாம் விளக்கமா இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காரு ரேமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் இயக்குனர் திரு வினோத் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல்ல சார், ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன், முதல்ல விமானத்துறை அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான படிப்பா தான் எல்லாரும் பாக்குறாங்க. இதுல சேர்றதே கஷ்டம், இதுல சீட் கிடைக்காது. ஏன்னா ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கறது ஈஸியா ஒரு பையனுக்கு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்ட்ரீம்ல இருக்கிற பசங்களுக்கே கூட அந்த கோர்ஸ்ல சீட் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது ரொம்ப எளிமையா எல்லாரும் படிக்க முடியும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கலாம், இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் நமக்காக நீங்க தர வந்திருக்கீங்க இன்னைக்கே. சோ நம்ம நேயர்களுக்கு முதல்ல விமானத்துறை, இதுல வந்து எல்லாருக்கும் டக்குன்னு என்ன தெரியும்னா பைலட் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோணும். நம்ம காலம் சென்ற பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியே கூட பைலட்டா இருந்துதான் அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவர் பிரதம மந்திரியா வரத்துக்கு முன்னால. சோ இந்த பைலட், ஏர் ஹோஸ்டஸ், இது மாதிரியான துறையில இருந்து இன்னும் எத்தனையோ இதுல வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைலட் ட்ரைனிங் பத்தி ஆரம்பிக்கலாம் சார் நம்ம. ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி எந்த மாதிரி படிப்பு படிக்கலாம், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வரத்துக்கு எதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும், எந்த துறை எடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடந்திருக்கு. பொதுவாக வந்து காமனாக வந்து மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரே விஷயம், ஏவியேஷன் அப்படின்னா, அதாவது விமானத்துறை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பைலட் தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து ஏரோஸ்ட்ரஸ் ஆர் கேபின் குரூ. ஸோ அது தவிர்த்து அதில் வந்து நான் வந்து அது வந்து ஒரு லைசன்ஸ் தான் கோர்ஸு, அது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான். பட் ஆனால் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பை சார்ந்து போகணும் பொழுது அவங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் அப்படின்னு இன்ஜினியரிங்கு ஏவியேஷன்லேயே இன்ஜினியரிங் வகையை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி படிப்புகள் வந்து இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி வந்து ரிசர்ச் ஓரியன்டாக தான் இருக்குதை கண்டி, அது மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக இல்லை. மேபி வெளிநாட்டில் வந்து பண்ணுற இன்ஜினியரிங் படிப்புடைய தரம் வந்து வேற அளவுக்கு இருக்குது, நம் நாட்டில் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் தரம் வந்து வேற மாதிரி இருக்கு. பொதுவாக அதில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருடைய தரம் வந்து அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணல. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்னு ஒன்று சொல்கிறாங்க, அது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல். இது வந்து ஸ்பேஸை பற்றியும் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பற்றியோ டிசைனிங் பற்றியோ படிக்கக்கூடிய விஷயங்கள். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பற்றியும் சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணலை. ஸோ ஆகையால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து மாணவர்கள் வந்து அதில் வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்ற காரணத்தை வச்சு அதில் நிறைய டிஸ்கண்டினியூ, நிறைய காலேஜஸில் வந்து சீட்ஸை வந்து திருப்பி கொடுத்ததை வச்சும், சில காலேஜஸ் வந்து அந்த கோர்ஸை வந்து சேச்சுரேட் ஆனாலும் க்ளோஸ் பண்ணதை வச்சும் இப்போ மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரெமோ இன்டர்நேஷனல் வந்து எளிய முறையிலான பிபிஐ ஏவியேஷன், ஐ மீன் பிபிஐ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஒரு கல்வியும், பிஎஸ்சி ஏவியேஷன் டெக்னிக்கல் ஸ்டடிஸ். ஸோ பிபிஏன்றது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு படிப்பும், பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து டெக்னிக்கலாக படிக்கக்கூடிய ஒரு படிப்பும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பைலட், அப்பார்ட் ஃப்ரம் ஏரோஸ்ட்ரஸ், மாணவர்களுக்கு வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் படித்தாங்கன்னா பைலட்டுக்கு துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜர் படித்தாங்கன்னா கேபின் குரூப் போன்ற துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து கிரவுண்ட் ஸ்டாஃபு, ஃப்ளை டிஸ்பேச்சர், ஆர்டிஆர், ட்ராவல் அண்ட் டூரிசம், டிக்கெட்டிங், இது போன்ற எளிய முறை படிப்பை, ஏர்போர்ட்ல என்ன மாதிரி ஜாப் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கற படிப்பை வந்து ரெமோ இன்டர்நேஷனல் மூலமா அவங்கள பயில முடியும். சோ இப்போ எளிய முறை படிப்புன்னு சொல்றீங்க, இப்போ எளிய முறை படிப்புன்னு சொல்லும்போது அதுக்கு அடிப்படை தகுதியா என்ன வச்சிருக்கீங்க, எவ்வளவு படிச்சா அதுல வந்து மாணவர்கள் இந்த அளவுக்கு படிச்சிருந்தா அந்த எளிய முறை படிப்புன்ற கோர்ஸ் நீங்க என்ன மார்க் சொல்றீங்களா, இல்ல வந்து இப்போ வந்து ஒரு +2 ல ஹை கட் ஆஃப் இருக்கு, +2 கூட படிக்காத மாணவர்களும் இருக்காங்க, அதாவது 10th வரைக்கும் மட்டுமே படிச்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த துறையில சேர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு தனியா கட் ஆஃப், இதுக்கு வந்து இந்த குரூப் அப்படிதான் வந்து ஏவியேஷன்ல போகணுன்றது அவசியமே கிடையாது. பைலட் படிக்கணும்னா மட்டும்தான் வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் இருக்கணும், மற்றபடி வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்க நார்மலா ஒரு +2 படிச்சிருந்தா போதும், ஜஸ்ட் 50% மார்க் இருந்தா போதும். 10th பண்ணியிருக்க மாணவர்கள் வந்து நம்ம இடம் வந்து ஒரு 3-year டிப்ளமோ இருக்கு, அதை வந்து ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, டிப்ளமோ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அந்த கோர்ஸை படிச்சுட்டு கூட மாணவர்கள் போகலாம். ஒரு சில ஏர்லைன்ஸ்ல வந்து 10th வித் டிப்ளமோலையும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, பத்ரா போன்ற கிரவுண்ட் ஹேண்டிங் கம்பெனி, ஏர் இண்டியா போன்ற ஏஐடிசிஎல் வந்து அந்த மாதிரி நிறுவனத்துலாம் ஏர்லைன்ஸ்லாம் வந்து 10th டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துட்டு. தொடர்ந்து பேசலாம், காலர் லைன்ல இருக்காங்க,
வணக்கம் அருண்குமார், லைன்ல இருக்கீங்க? நீங்க சார் கிட்ட பேசலாம். வினோத் சார் இருக்காரு. எஸ் அருண்குமார், டெல் மீ. அருண்குமார் கேக்குதுங்களா? சொல்லுங்க அருண்குமார். ஹலோ, எங்க பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் வந்து அருண்குமார் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். குட் மார்னிங் சார், தாம்பரத்துல இருந்து அருண்குமார். சொல்லுங்க அருண்குமார், வெரி குட் மார்னிங் சார். அதாவது வந்து இப்ப பைலட் ட்ரைனிங் பத்தி கால் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்ப வந்து நான் ஒரு நாலஞ்சு இடத்துல விசாரிச்சப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, நான் வந்து உங்க ஆஃபர் லெட்டரே தரோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்ல வந்து நிறைய பேர் பைலட் ட்ரைனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாபுக்கு இப்பதான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் கேள்விப்பட்டேன் ரெமோலியும் பண்றீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம என் கசின் ஒருத்தர் வந்து ரெமோ இது பிஹெச்சி படிச்சுட்டு இருக்காரு கிண்டியில, ரெஃபர் பண்ணிதான் நான் கால் பண்றேன். ஓகே, அதாவது அப்ப ரெமோல படிச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கும்? சரி, இப்போ இந்த மாதிரி பைலட் ட்ரைனிங் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பைலட் ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஆய்வு பண்ணி இந்த எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலான்றத வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் முதல்ல. ஸோ அகையால் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங்கான மாணவர்கள் யார் இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை ரெண்டாவது அவங்க இந்தியாவில் முடிச்சிருக்காங்களா பார்க்கணும், இல்லை அப்ராடில் முடிச்சிருக்காங்களா பார்க்கணும், அப்ராட்னா எந்த கண்ட்ரியில் முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதை படிக்கும் போது தான் அதுக்கு ரிசல்ட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்குற கான்செப்ட்லாம் வந்து அது வந்து வந்து நடைமுறைக்கே சாத்தியமே கிடையாது. ஏன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. ஒரு ஏர்லைன்ஸ் வந்து பண்ணலாம், பட் ஆனால் ஒரு பிரைவேட் ஏஜென்சி பண்றாங்கன்றது வந்து ஒரு வியாபார ரீதியாக அதை பைலட் ட்ரெயினை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக அட்மிஷனுக்காக அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு 100% பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதுக்கு நிறைய அணுகுமுறைகள்லாம் இருக்குது. முதல்ல வந்து சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ணலாமா, 5 சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ணிட்டு ஃப்ளைங் பண்ணலாமா, இல்லை இந்தியாவில் வந்து நீங்கள் திருப்பி அதை கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா கன்வர்ஷனை இந்தியாவிலேயே முன்கூட்டியே முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணலாமா, இல்லை அந்த ஃப்ளைங் கிளப் வெளிநாட்டில் இருக்க ஃப்ளைங் கிளப்பில் வந்து கரெக்டான சிஎஃப்ஐ சீஃப் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அங்கே உண்டான ஏர்க்ராஃப்ட், அதுக்கு மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட், அவங்களுக்கு ஃப்ளைங் கண்டிஷனு, வெதர் கண்டிஷனு, எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்றத நீங்கள் அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆராய்ச்சி பண்ணி தான் இதை நீங்கள் சேரணும். பிஃபோர் யூ இன்வெஸ்ட் யூ ஹவ் டு இன்வெஸ்டிகேட். ஆனால் ஒரு தனி மனிதன் கருத்தை வைத்து நான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு ஏர்லைன்ஸால் மட்டும்தான் முடியுமே கண்டி ஒரு தனியார் ஏஜென்சியால் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னால ரெமோ காலேஜ் ஆஃப் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், remocollege.com. இதனுடைய தொலைபேசி எண்கள் கூட திரையில தெரியுது, நீங்களும் குறிச்சுக்கோங்க. 9940255566 மற்றொரு எண் 9940255666. இந்த தொலைபேசி எண்களுக்கு நேயர்கள் தொடர்பு கொண்டு தொடர்ந்து தேவையான விளக்கங்களை பெறலாம் ரெமோ காலேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் குறித்து. சார், நம்ம இப்ப ஒரு காலர் கூட கேட்டாரு, நம்ம பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி தான். இப்ப பைலட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவை இந்தியாலேயே நிறைய இருக்கு காலேஜ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் பைலட்க்கு இருக்கு. இதுல வந்து அவங்க இப்ப இவர் காலர் கூட சொன்னாரு வேலை வாய்ப்பு தரோம், லெட்டர் தரோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது இல்லாம வெளிநாட்டுல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்ற ஒரு வியாபார இந்த விளம்பர உத்திகளை கையாண்டு. சோ அவங்க அவங்களுடைய கொள்கை என்னன்னா மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்றதா தான் இருக்கு. சோ இது வந்து எப்படி வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்ல காலேஜ், இது வந்து ஒரு உண்மையான ஒரு தரம் வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் மாணவர்கள் எந்த முறையில் ஆராயணும் சார், எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? சரி, அது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அந்த பைலட்டை தான் படிக்கணும்னு முடியுது. நம்ம பேசுறதுக்கு முன்னால் ஒரு காலர் கிட்ட பேசிடலாம் சார், லைன்ல இருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்து இளங்கோ லைன்ல இருக்கீங்க, சார் கிட்ட பேசலாம். இளங்கோ சொல்லுங்க. இளங்கோ சகோதரி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து இயற்பியல் ஆசிரியர் இளங்கோன் பேசுகின்றேன். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். எனது மகன் வந்து எம்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் படிச்சு முடிச்சிருக்காருங்க, பிடெக்ல ஐடி முடிச்சிருக்காரு. ரெண்டே ரெண்டு சிறு கேள்விகள் தான். தற்போதைய சூழ்நிலையில் விமானத்துறையில் அவருக்கு வேலைவாய்ப்பு பெற முடியுமா, இது ஒன்று. இரண்டாவது, நான் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதுனால எனது பள்ளி மாணவர்கள் இந்த விமானத்துறையில் படிப்புகள் படிக்க நுழைவுத் தேர்வு ஏதேனும் எழுத வேண்டுமா, பிளஸ் டூவில் எவ்வளவு மதிப்பெண்கள் அவர்கள் பெற வேண்டும் என்பதை தெரியப்படுத்தவும். தொலைபேசியை வைத்துவிட்டு தங்களுடைய பதிலை தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கேட்கிறேன். நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி.
ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். உங்க கேள்வியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க பையன் பிடெக் ஐடி பிளஸ் எம்இ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரு. கண்டிப்பா அவரு விமானத்துறையில வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், ரேடியோ ஆபரேட்டர், ஃபிளைட் ஆபரேஷன்ஸ், ரேம்ப் இன்ஸ்பெக்டர், ஏஓசிசி, இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவர் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்ததுனால உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் மாதிரி என்ன இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடி இந்த மாதிரி என்ஐடி எம்ஐடி இவங்களுக்குலாம் நுழைவுத் தேர்வுகள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் வச்சிருக்காங்க. அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாச்சுரேட்டடான ஸ்டடீஸ்ன்றதுனால நீங்கள் அந்த நுழைவுத் தேர்வை தான் எழுதி அது அந்த இன்ஜினியரிங் படிப்பை தான் படிக்க போகிறீங்கன்னா அது வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு படிப்புனால அதை நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளஸ் டூ மார்க்லேருந்தே டேரெக்டாக அவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிளஸ் டூவில் ஜஸ்ட் அவங்க ஒரு 50% மார்க்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்க் இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அவங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ் மூலமா ஆர்டிஆர் லைசன்ஸ், டெஸ்பாச்சர் லைசன்ஸ்லாம் வாங்கும்போது இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சார் அவங்களுக்கு. ஸோ எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க சார். நீங்க சார் இப்போ முன்னால ஒரு கேள்வி அதை தொடர்ந்து தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி வந்து மாணவர்கள் வந்து தரமான கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு எப்படி அந்த ஆராய்ச்சி பக்குவத்தை நம்ம கொடுக்க முடியும்? அதுதான் மேம், இப்போ அவங்க என்னன்னா மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் வந்து இதுதான் நான் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி வந்து அவங்களுடைய பிரெயின் ஸ்டார்ம் அதாவது அவங்க மூளையை கழுவ வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ உடனே மாணவர் வந்து நான் இதை அப்ளை பண்ணி தான் ஆகணும், நான் இங்கே படிச்சு தான் ஆகணும், இதுதான் நான் படிப்பேன் அப்படின்னா மாணவருடைய ஆசையை வந்து இந்த வந்து இந்த மாதிரி ஒரு வியாபார ரீதியாக வந்து தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்த வந்து அதை வந்து அவங்க பக்கபலமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கே தெரியாது இது எந்த அளவுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு துறை எடுக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. சோ அப்ப பைலட் ட்ரெய்னிங்ல வந்து இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது, இவ்வளவு பேரை பிளேஸ் பண்ணலாம், இவ்வளவு பேர் நடக்குது, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களை வந்து மறைப்பதற்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆராய்ச்சி பண்ணணும். சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல, அது மட்டும் இல்லாம ஒரு போலியான ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன், நான் வந்து ஒரு பைலட் ஆகவோ இல்லை நான் வந்து ஒரு கமாண்டர் ஆகவோ இல்லை நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஃபேக் மார்க்கெட்டிங் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து மாணவர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்ற சொல்ற பட்சத்தில் வந்து அந்த கரெக்டான மாணவன் அங்கே படித்து வந்த மாணவனை வந்து ஒரு ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ என்னுடைய அட்வைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் டூ பைலட் ட்ரைனிங் இஸ், நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஃப்ளைங் கிளப், தோஸ் ஹூ கன்வெர்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பிகம் அ பைலட் இன் த பர்டிகுலர் ஏர்லைன், நீட் டு ஸ்பீக் டு தம் ஃபர்ஸ்ட். அதை வச்சு தான் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணமே கண்டி தனி மனிதனை வழிபாட்டை வைத்து தனி மனிதன் சொல்வதை வைத்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். தெளிவான கருத்து. தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? ப்ரீவியஸான டேட்டாஸை வந்து அவங்க போலியாகவும் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மாணவர்கள் வந்து நுட்பமா பார்க்கணும். ஏன்னா மாணவர்கள் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆன விஷயம், நான் பைலட் படிக்கணும், இவங்க எது சொன்னாலும் அதுதான் அப்படின்ற மாதிரி இருப்பான். அப்படி இல்லாமல் அது தவிர்த்த நெகட்டிவான ஆராய்ச்சி கொண்டு வரணும். இப்ப ஆஸ் பர் வர்ஸ் என்ஐசிசி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2030 30,000 பைலட்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் வந்து 3,000 பைலட்டுக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு 1,000 டைப்ரைட்டர் பைலட் கரெக்டா அந்த ஏர்பஸ் 320 டைப்ரைட்டர் பண்ணையும் போயிங் பண்ண டைப்ரைட் பண்ண பைலட்டுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் எப்படி வருது, இந்த ஓப்பனிங்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்காம போகுதுன்றது ஆராய்ச்சி வந்து மாணவர்கள் பாசிட்டிவாகவும் பண்ணணும், நெகட்டிவாகவும் பண்ணணும். அது நெகட்டிவான ஆராய்ச்சியை தெரிஞ்சுக்கினாதான் அவங்க அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆகையால கருத்து என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டான ரிசர்ச் பண்ணி எதை டேப் பண்ணால் எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு அவங்க அதை அந்த சிஸ்டம் மூலிமா ஒரு பிரைவேட் ஏஜென்சியை சார்ந்த ஒருத்தரோ இல்லை ஒரு அந்த பைலட் அனுபவம் மிக்க ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சரியாக கைட் பண்ணணுமே கண்டி, அவங்க கெரியர் ஓரியன்டாக கைட் பண்ணமே கண்டி, வியாபார ஓரியன்டாக கைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷனில் பைலட் கோர்ஸ் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்குது, அதற்கான பயிற்சி தளம்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? மேம் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் வந்து கனடாவில் தான் ஃப்ளை பண்ணோம், நான் வந்து யூஎஸில் தான் ஃப்ளை பண்ணோம், இல்லை நான் வந்து இந்தியாவில் தான் ஃப்ளை பண்ணோம், இந்தியாவில் வந்து நான் சைம்ஸில் பண்ணோம், இக்ருவால பண்ணோம், இல்லை நான் வந்து சிஐ காண்டியாவில் பண்ணோம், இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து வெவ்வேறு கருத்துக்கள் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களோட விருப்பம் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இந்தியன் ஃப்ளைங் கிளப்ஸ் ஆர் நாட் குட்னு சொல்கிறாங்க. ஓவர்சீஸில் பண்ணால் பண்ணி முடிச்சு
முயற்சிலாம் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் ஓவர்சீஸ்ல பண்ணா சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியும், ஆனா கன்வர்ஷன்ல பண்ணும் போது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ மாணவர்கள் இந்தியாவில் பண்ணா அந்த சிக்கல் கிடையாது, பட் ஆனால் ஃபிளைங் கிளப் வந்து கொஞ்சம் டிலே பண்றான்னு சொல்றான். ஸோ மாணவர்கள் நாம என்ன இந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்ல வரோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ் 5 பேப்பர்ஸ் இருக்கு, அந்த மெட்ரோலஜி, நேவிகேஷன், ரெகுலேஷன், டெக்னிக் ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன், ஆர்டிஆர் அப்படின்ற ஒரு பேப்பர்ஸ் வந்து முதல்ல நம்ம அவங்கள முடிக்க சொல்றோம். அந்த பேப்பரை முடிச்ச பிறகு அப்புறம் அவங்க ஃப்ளைங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க வெளிநாட்டில் ஃப்ளைங் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அடிஷனல் ஹெட்டேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். திருப்பியும் அவங்க இங்கே வந்து திருப்பியும் ஃப்ளைங் பண்ணோம், திருப்பி அந்த பேப்பரை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்தியாவில் ஃப்ளைங் பண்ணால் பேப்பரை கிளியர் பண்ணாலே அவங்க 90% வந்து பைலட்டை முடிச்ச மாதிரி அவங்க ஃப்ளைங் மட்டும்தான். ஒரு காலர் இருக்காங்க சார் லைனில், உசிலம்பட்டியிலேருந்து பாஸ்கர் லைனில் இருக்கீங்க, வினோத் சார் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ பாஸ்கர், கேட்குதுங்களா? பாஸ்கர் லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம இந்த கோர்ஸ் முடிஞ்ச மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது இந்த அந்த பேப்பர்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே 90% ஆஃப் தி சிபிஎல் முடிச்சிடலாம். ஆனா ஸ்டூடண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளை பண்ணா மட்டும்தான் பைலட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, எடுத்ததுமே அவங்க ஃப்ளைங்ல போட்டுட்டு பேப்பர்ஸ் எழுதும் போது திருப்பியும் பேப்பர்ஸ் எழுத வராங்க, கிளியர் பண்ண முடியாம போது திருப்பியும் ஃப்ளைங் போறாங்க, திருப்பி பேப்பர்ஸ் எழுத வரா. சோ அப்ப அந்த process என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ப்ராசஸா மாறிடுது, ஒரு நிறைவான ப்ராசஸாவே. ஆமா, சோ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டெச், இப்ப நான் வந்து பிளஸ் டூ படிக்கிறேன், இப்ப நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன், இல்ல எனக்கு ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டே பண்ணா அட்வான்டேஜா இருக்குமா, இல்ல அந்த பேப்பரை கிளியர் பண்ணிட்டு நான் வேலைக்கு போனா அட்வான்டேஜா இருக்குமா, அதுதான் இந்த பைலட்டோட கான்செப்ட். அந்த 6 பேப்பரையும் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபிளைங் போனாங்கன்னா ஒரே ஸ்டெச்சில் ஃப்ளைங் அவங்க 6 மாதத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ 6 மாதத்தில் இந்த பேப்பரை ஒரு 6 மாதம், ஃப்ளைங் ஒரு 6 மாதம், நம்ம 1.5 வருஷத்தில் முடிக்கக்கூடிய படிப்பு தான் இந்த படிப்பு. ஆனால் இதை இவங்க பேப்பர்ஸையும் ஃப்ளைங்கும் கிளப் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ இல்லை சம்டைம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போகுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில டஃப்பான பேப்பர்ஸ், டெக்னிக்கல் ஜென்டர் பேப்பர்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ண முடியாமல் அப்படியே ஹோல்டிலே வச்சிடறாங்க. ஸோ நிறைய டிஸ்கண்டினியூ, நிறைய லைசன்ஸ் வாங்காதவங்க, நிறைய கன்வெர்ட் பண்ணாதவங்க, நிறைய வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணாத ஆராய்ச்சி வந்து பைலட் மூலமா நிறைய இருக்கு. சோ இது இது இப்ப வந்து ஒரு பிளஸ் டூ படிச்சு முடிச்ச ஒரு மாணவர் ஒரு 1.5 வருடத்திலேயே இந்த பயிற்சியும் முடிச்சு பைலட் ட்ரைனிங்கையும் முடிச்சு, அதாவது அந்த பிராக்டிக்கல் தியரி பேப்பர் அதையும் எழுதி பிராக்டிக்கலா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அவர் ரெடி ஆயிரலாம் இல்லையா, வேலை வாய்ப்புக்கு அவர் தயாராகிடலாம். சோ அப்படி தயாராகிறவங்களுக்கு நீங்க தரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன நிறுவனத்துல இருந்து வருது சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ் பர் த டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் பிரகாரம் பிளஸ் டூ பிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் அவங்க வந்து பைலட் பண்ணலாம். பட் ஏர்லைன்ஸ்குள்ள போகும் பொழுது அது வந்து ஒரு சில ஏர்லைன்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, நீங்க டைப் ரைட்டிங் பண்ணிருக்கீங்களா, அதாவது டைப் ரைட்டிங் மீன்ஸ் இவங்க பண்ண ஏர்கிராப்ட் வந்து சின்ன ஏர்கிராப்ட் செஸ்னா 152 172 டைமண்ட் EA-40 அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் பிரதிபா சென்னையில இருந்து லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் பிரதிபா. ஹலோ. வணக்கம் பிரதிபா, சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேடம். சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. தம்பி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான். ஓகே. வந்துட்டு இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு இந்த பைலட்டுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா, இல்ல இப்படியே டைரக்டா வேற எதுவும் ஜாயின் பண்ணலாமா, எக்ஸாம் எதுவும் எழுத முடியுமா? என்ன கோர்ஸ் பண்ணனும் அவரு? ஐ மீன் அவர் பைலட்டா போனனு சொல்றீங்களா, இல்ல ஏர்போர்ட்ல வர்க் பண்ணனு சொல்றீங்களா? இல்ல ஏர்போர்ட்ல வர்க் பண்ணாலும் ஓகே தான், இல்ல பைலட்னாலும் என்ன பண்ணலாம் என்னது? சரி ஓகே. அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணதால கண்டிப்பா பிளஸ் டூல பிசிக்ஸ் மேக்ஸ் தான் எடுத்திருப்பாரு. ஸோ நீங்க இப்ப மேம் கேட்ட மாதிரி பிளஸ் டூ படிச்சுட்டு பைலட் ஆயிட்டு அந்த தகுதியை வச்சுட்டே போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சயின்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆர் பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி மெக்கானிக்கல் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு சில ஏர்லைன்ஸ்ல ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அவர் அதுக்கப்புறமா சிபிஎல்ல பண்ணலாம் பைலட்டா போகணும்னா, இல்லைனா அவர் வந்து ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ரெமோ இன்டர்நேஷனல்ல பண்றாங்க. அந்த மாதிரி நார்மல் டிகிரியா இருக்கிற மாணவர்களுக்கு வந்து 101% அட்வான்டேஜ் இருக்கு ஏர்போர்ட் ஜாப்ஸுக்கு, ரேதர் தென் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ அப்போ நார்மலாக அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணியிருக்காரு, 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸை ரெமோ இன்டர்நேஷனல் பண்ணார்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக ஏர்போர்ட் ஜாப் கிடைச்சிடும் மேம். பிரதிபாக்கு விளக்கம் கிடைத்திருக்கும், தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். அந்த பைலட் ட்ரெய்னிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்ப ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து டைப் ரைட்டிங் பெரிய ஏர்கிராஃப்ட் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் 320 போயிங் 737 747 இந்த மாதிரி டைப் ரைட்டிங் பண்ணணும் அவங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ நீங்க பிளஸ் டூ சிபிஎல் வித் டைப் ரைட்டிங் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், பிளஸ் டூ ஐ மீன் சிபிஎல் வித் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் எனி இன்ஜினியர் எனி நார்மல் டிகிரிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ மாணவர்களுக்கு வந்து இதை முடிச்ச பிறகு ஒரு சில ஏர்லைன்ஸில் டைப் ரைட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க,
ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து அவங்க வந்து நான் டைப்ரைட் பைலட்டாக கன்சிடர் பண்ணி ஏடிஆர் சின்ன சின்ன ஏர்க்ராஃப்டில் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ரெமோ இன்டர்நேஷனல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒன்று இந்த இந்தியாவில் உள்ளே வரீங்க அப்படின்னா சிபிஐல மட்டும் முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கை ஏர்லைன்ஸ் கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேளுங்க, அது பெஸ்ட்டு. அப்படி இல்லை நீங்கள் வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கனடாலே வந்து இந்த வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுறோம், ஐ மீன் சார்ட்டர்ட் ஏர்க்ராஃப்ட்டுன்னு சொல்கிற மாதிரி கிங் ஏரு அப்புறம் வந்து செஸ்னா கேரவன் இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் வந்து அவங்க அங்கேயே வந்து வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்து அங்கேயே அவங்க மாணவர்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வரும்பொழுது அவங்களுடைய ஃப்ளைங் ஹார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 200 hoursலேருந்து அவங்க 1500 hoursக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து அவங்க சென்னையில் இந்தியாவில் வந்து ஏர்போர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ பல்வேறு வகையில் வந்து நம்ம வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுறோம். ஒன்று இந்தியாவில் பண்ண ஃப்ளைங் கிளப்பை வச்சு, ஐ மீன் சிபிஐல வச்சு நீங்கள் டைப்ரைட்டிங் பண்ணிட்டு உள்ளே போகலாம், இல்லை நான் டைப்ரைட்டடாக வந்து நீங்கள் ஏடிஆர் இந்த மாதிரி ஸ்மால் ஏர்க்ராஃப்டில் போகலாம், இல்லை நீங்கள் கனடாவில் பண்ணும்போதோ இல்லை வெளிநாட்டில் பண்ணும்போது அந்த மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் சார்ட்டர் ஏர்க்ராஃப்ட் கார்கோ ஏர்க்ராஃப்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பை பல கோணத்தில் வந்து ரெமோ இன்டர்நேஷனல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால தொலைபேசி எண்களை நேயர்களுக்காக ஒரு தடவை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் தொலைபேசி எண்கள் 9940255566, மற்றொரு எண் 9940266655. வலைதள முகவரி கூட நேயர்களுக்காக சொல்றோம், www.remocollege.com. விலாசம் கூட திரையில தெரியுது. ஸோ இதுதான் அவங்க காலேஜினுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இல்லையா? எஸ் மேம், மூணு பிரான்ச் இருக்கு, இதுல வந்து கிண்டி மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார் ஒரு காலர் இருக்காங்க லைன்ல, தொடர்ந்து பேசலாம் சார். தர்மபுரியில இருந்து செல்வம் லைன்ல இருக்கீங்க, வினோத் சார் கூட பேசலாம், உங்க கேள்வி கேளுங்க சார். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்க பொண்ணு ஒண்ணு கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்களா? ஆமா மேடம். சரி, சார் கிட்ட பேசுங்க சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் 23ஆம் தேதி ஒரு இன்ட்ரி கோர்ஸ் சொல்லுறாங்க. ஓகே. அது கொச்சின் வந்து லெட்டர் வந்திருக்குது உங்களுக்கு ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ் சம்பந்தமா. கேக்கலாம் சார் கிட்ட, கேக்கலாம் சார். சார் திருப்பி சொல்லுங்க சார். செல்வம் சார் கேளுங்க சார். உங்க கேள்வி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் வந்து தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எங்க பொண்ணுக்கு கொச்சின்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துருக்கு சார், ஏர்போர்ட் சம்பந்தமா. சரிங்க சார். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் லிமிடெட் போட்டு ரூட் மேனேஜர்னு சொல்லி போட்டு மாடர்ன் கிளாஸ்க்கு வர சொல்லிருக்காங்க மும்பைக்கு. சார் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு சரியா புரியல, என்ன படிச்சிருக்காங்க, எங்க மும்பைக்கு என்னதுக்காக வர சொல்லிருக்காங்க, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சம்பந்தப்பட்ட படிப்புக்கா? ஆமா சார், அவங்க ஒரு ஓவராலா எழுதிருக்காங்க ஏர்போர்ட்ல, ஏதோ நெட்ல பார்த்தேன். சரிங்க சார். இல்ல சார், அந்த லெட்டர் மேனேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் M2 சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க, 23ஆம் தேதி மும்பைல இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார் லெட்டர். சரிங்க சார். இப்போ நீங்கள் அந்த லெட்டர் வந்து நீங்கள் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அந்த டாக்டர் வினோத் அட் ரெமோ காலேஜ் .com ஆர் ட்ரைனிங் அட் ரெமோ காலேஜ் .com அந்த மாதிரி இதுக்கு அனுப்பலாம். இல்லை அதோட நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த லெட்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, அந்த லெட்டரை பார்த்தா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் சார். சிறந்த விளக்கம் சார். தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இது பைலட் அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ், இதுதான் ஒரு காமனான ஒரு பொது ஜனங்களுக்கு தெரியக்கூடிய வேலை வாய்ப்பு விமானத்துறையை சார்ந்த வரைக்கும். ஆனால் எண்ணற்ற பல புதிய கோர்சஸ் இதில் வந்துட்டே இருக்குது டே பை டே, இல்லைங்களா? அதே மாதிரி இந்த விமானத்துறையினுடைய வளர்ச்சியும் அபரிதமாக இருக்குது. போன வாரம் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி. ஸோ இப்போ இந்த பைலட் ஏர் ஹோஸ்டஸ், இதை தவிர ஏர் ஹோஸ்டஸ் பத்தி கூட கொஞ்சம் நேயர்கள் தெரிஞ்சுக்க விருப்பம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை டச் பண்ணல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். பைலட்க்கு தேவையான தகவல்கள் நிறைய கொடுத்துட்டோம். அடுத்து ஏர் ஹோஸ்டஸ்னா அதுக்கான தகவல் என்னவா இருக்கு சார் உங்க ரெமோ காலேஜ்ல? ஏர் ஹோஸ்டஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெமோ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஆல் ஏர் இண்டியா அண்ட் ஜெட் ஏர்வேஸ் இண்டிகோ ஸ்பைஜெட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் நோடல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. நோடல் ஆஃபீஸர்னா அந்த குரூவை வந்து ட்ரைனிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஆஃபீஸர் தான் நோடல் ஆஃபீஸர். அவங்க தான் வந்து இப்போ ரெமோ காலேஜில்
நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்சுவலாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஒரு குரூவை ட்ரெயின் பண்ணியிருக்கிற ஒரு நோடல் ஆஃபீஸர் ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்க ஸ்டாண்டர்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. இது வந்து கேபின் குரூக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெமோ காலேஜில் படிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளைட் ட்ரைனிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கேபின் குரூ முடித்த மாணவர்கள் வந்து ஏர்லைன்ஸில் வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஜிசிஏ டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கிட்ட வந்து உங்கள் செப் லைசன்ஸ்னு ஒன்று வருவாங்க, எஸ்சிபி லைசன்ஸ், சேஃப்டி எமர்ஜென்சி ப்ரொசீஜர் லைசன்ஸ். அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட அந்த விமானத்தில் அவங்க ஃப்ளை பண்ணக்கூடிய லைசன்ஸை வந்து டிஜிசிஏ தான் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸை மாணவர்கள் வாங்கினா அந்த ஏர்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏர்க்ராஃப்டில் எந்த பேசஞ்சர் இல்லாத டைமில் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இந்த காக்பிட் டோர் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க, லாபரட்டரி எப்படி வந்து யூசேஜ்க்கு எப்படி இருக்கும், கால் லைட், இந்த மாதிரி நிறைய வந்து வைவாஸும் ரிட்டன் எக்ஸாம்ஸும் வைப்பாங்க. ஸோ அந்த செப் லைசன்ஸுக்கு உண்டான ட்ரைனிங்கை வந்து முதல் முறையாக ரெமோ இன்டர்நேஷனல் வந்து முன்கூட்டியே அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரைனிங்கை வைவா மூலியமாகவும் ப்ராக்டிக்கல் மூலியமாகவும் ஐ மீன் இன்ஃப்ளைட் ட்ரைனிங்கை வந்து ரியல் ஏர்க்ராஃப்ட்குள்ளே கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக வந்து சென்னை டு பெங்களூர் ஆர் சென்னை டு ஹைதராபாத் ஃப்ளை பண்ணி அந்த இன்ஃப்ளைட் ட்ரைனிங்கை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து சொல்லணும்னா ரெமோ இன்டர்நேஷனல் தான் இந்த மாதிரி ஒரு கேபின் குரூக்கு வந்து ஒரு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க வந்து ட்ராலி மூவ் பண்ணுறது, பேசஞ்சரை ப்ரீஃபிங் பண்ணுறது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, கால் லைட் ஆன் பண்ணான எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அப்போ வாட்டர் எப்படி சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கிளாஸ் ரூம்னால மாணவர்கள் வந்து ஒரு 80% ஆஃப் த ட்ரைனிங் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே கொண்டு போகலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஆம்பியன்ஸ் கிடைக்கும். நார்மலாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்து படிக்கிறதும் அந்த ஏர்க்ராஃப்ட் கிளாஸ் ரூம்குள்ளே சீட் பெல்ட்டில் வேர் பண்ணி படிக்கும்போது அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸோ ப்ராக்டிக்கலாகவே நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்க முடியும், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரெமோ இன்டர்நேஷனல் வந்து அதிகமான அளவில் இந்த கேபின் குரூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பைலட் ஏர் ஹோஸ்டஸ் தவிர க்ரூ மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஃப்ளைட் டிஸ்பேச்சர் இருக்கு, இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் என்ன சார்? ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பைலட் ஆக முடியல அப்படின்னு வச்சிங்களா, நெக்ஸ்ட் லெவல் டே ஆர் கோயிங் ஃபார் அ ஃப்ளைட் டிஸ்பேச்சர், ஆர்டிஆர், இந்த மாதிரி கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட் தான் போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட் டிஸ்பேச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சிபிஎல் ஓரியண்டான சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற 80% ஆஃப் த சப்ஜெக்ட் தான் சிபிஎல்ல வருது. ஸோ நம்மளுடைய ரெமோ இன்டர்நேஷனல் பிஎஸ்சி ஏவியேஷனை சேரக்கூடிய மாணவர்கள் அந்த ஃப்ளைட் டிஸ்பேச்சர் லைசன்ஸுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுடைய கோர்ஸில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏவியேஷன் வித் டிப்ளமோ அண்ட் கிரவுண்ட் ஹேண்டிங் வித் ஃப்ளைட் டிஸ்பேச்சர் ஆர்டிஆர் தான் நம்மளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த யூஎஸ்பியை வந்து எந்த ஒரு தனியார் நிறுவன கல்வியோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் தான் பண்ணுறாங்க. அந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் சிலபஸ் வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் நாம் மட்டும்தான் வந்து அந்த வேலைவாய்ப்பு உண்டானக்கூடிய அந்த பிஎஸ்சி ஏவியேஷன் ப்ளஸ் இந்த டிப்ளமோ ப்ரோக்ராம் பண்ணும்போது சிபிஎல் அடையாத மாணவர்கள், பைலட்டில் படிக்க முடியாத மாணவர்கள் இந்த டெஸ்பேச்சருக்கு ஒரு ஒரு அடித்தளமாக இந்த பிஎஸ்சி ஏவியேஷனோ இல்லை நம்மளுடைய ஃப்ளைட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸோ அவங்கள வந்து உள்ள ஜெட் ஏர்வேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பை ஜெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், பரமேஸ்வரி இருக்காங்க குளத்தூர்லேருந்து லைனில். மேடம் உங்கள் காலை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். பரமேஸ்வரி வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டென்த்து வித் டிப்ளமா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய 1 இயர் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தால் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், அகெயின் அவர் பிளஸ் டூ பண்ணி திருப்பி ஒரு டிகிரி பண்ணார் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து லாங் டேர்முக்கு வந்து அவர் கெரியரில் ஏவியேஷனில் வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்குது மேம். ஸோ டூ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரம் டென்த்து டிப்ளமோ முடிச்சதுனால 1 இயர் டிப்ளமோ நம்மக்கிட்ட பண்ணாலும் வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா நம்மக்கிட்ட ப்ளஸ் டூ ஒரு என்ஓஎஸில் ஆர்ஐஎஸில் போட்டு டிகிரியை முடிச்சுட்டும் நம்மக்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணலாம் சொல்ல வரேன் மேம். மாணவர்களுக்கு கூட உங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க அந்த மாதிரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்றீங்களா?
ஏர்லைன் இன்ட்ரி ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸோ ஐ மீன் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் க்ளோஸோ இல்லை ஆர்டிஆர் கோர்ஸோ ஃப்ளைட் டிஸ்பேச்சர் கோர்ஸோ எந்த கோர்ஸுமே தேவையில்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து ஏர்லைன் இன்ட்ரி ப்ரிப்பரேட்டரி கோர்ஸோ ரொம்ப முக்கியமான கோர்ஸ். ஏன்னா ஒரு ஏர்லைனில் எப்படி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு டைமாக வந்து ரெமோ இன்டர்நேஷனல் அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Most of the students, those who having the knowledge of ground handling or flight dispatcher or RTR or whatever cabin crew, they doesn't have the knowledge of attending the interview. ஸோ இன்டர்வியூ அட்டன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோர்ஸே வந்து முதல் முறையாக வந்து ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ரெமோவோடைய மிகப்பெரிய யூஎஸ்பி. பட் இருந்தாலும் அதை நான் வந்து மாணவர்கள் அந்த கோர்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த கோர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரூமிங் கான்செப்ட், ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன் கான்செப்ட், ரெண்டு மூணாவது வந்து பர்சனாலிட்டி கான்செப்ட். சார் நிறைய மாணவர்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணதிலே வந்து சார் எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, நான் பார்க்க அழகாக இருக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் இருக்காதுன்னு சொல்லி ஒரு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து தகர்க்கிறதுக்காகத்தான் இந்த ரெமோ இன்டர்நேஷனலோட இன்டர்வியூ ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். இது மூணும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன், மன அளவில் மாணவர்கள் எவ்வளோதான் இங்கிலீஷ் பேசினாலும் அதை வந்து இன்டர்வியூவில் வரும்போது அந்த ஒரு ஒரு பேனிக் ஆகுறாங்க, அந்த இடத்துல ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. அதை வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேட்டரி கோர்ஸை விளக்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறோம். மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் த க்வெஸ்சன் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் இன் த கோர்ஸ் இட் வில் பி ஆஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஏர்லைனோட ஹிஸ்ட்ரி, அந்த ஜெட் ஏர்வேஸ்னா ஜெட் ஏர்வேஸோட ஹிஸ்ட்ரியோ இல்லை ஸ்பை ஜெட்னா அதை பற்றி ஹிஸ்ட்ரியோ இண்டிகோ அதை பற்றி ஹிஸ்ட்ரியோ இதெல்லாம் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, கஸ்டமர் சர்வீஸ்னா அதை பற்றி, செக்யூரிட்டினா அதை பற்றி. ஸோ இதெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணி போகும்போது வெளி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்க மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரெமோ இன்டர்நேஷனல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரி ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். ரீசெண்டாக லாஸ்ட் வீக் இன்ட்ரிக்கு அப்புறம் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வெரி குட் சார். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், ஸோ மாணவர்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நேயர்களுக்கு காமிச்சிடலாம் நினைக்கிறேன். நான் உங்கள் வகுப்பறைகள் நீங்கள் என்ன மாதிரியான இது வந்து நம்ம இன்ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணது ஸ்பை ஜெட்ல பிரவீன் சார், என்னோட ஸ்டூடெண்ட் விக்னேஷ், சரண்யா, இப்போ அவங்க எல்லாம் ஸ்பை ஜெட்ல அவங்க பத்ரா இன்டர்நேஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணோம். இது ஒரு ஃபோட்டோஸ், இது பெங்களூர் டு சென்னை. ஸோ இன்ஃப்ளைட் ட்ரைனிங்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், இது டூ ஒன் இயர் பேக் முன்னாடி எடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பயிற்சியின் போது எடுத்த படம், பயிற்சியின் போது எடுத்த போட்டோம். இது ஆன் ஜாப் ட்ரைனிங் இப்போ ரீசெண்டாக பண்ணோம். கேப்டன் விக்னேஷ் அப்புறம் அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவர் இண்டிகோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய முயற்சி மூலிமா ஒரு 20 மாணவர்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங், முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் ஜாப் ட்ரைனிங் இன்ஃப்ளைட் ட்ரைனிங் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். ஸோ இது சென்னை ஏர்போர்ட் வெளியிலேருந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ இது ஆன் ஜாப் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும் போது ப்ராக்டிக்கலாக அங்கே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிக்கலாம். ஸோ தியரட்டிக்கலாக படிக்கிறது வந்து ஒரு 6 மாதம் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு இது நாங்கள் ஒரு அவார்டு வாங்கினது கவர்னர் ரோசையா கிட்ட ஒரு அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட் காலேஜ்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே. அது அப்போ எடுத்த ஃபோட்டோ அது கவர்னர் மாளிகையில். ஸோ அதோடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் முகுந்தன் சார் அப்புறம் காலேஜ் சேர்மன் ரித்திக் பாலாஜி சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இத்தனை குழு புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பயிற்சியே வந்து பார்க்கும்போது அது தரம் தெரியுது. ஸோ ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடைய ட்ரைனிங்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸினுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு, ஸோ எல்லாமே நமக்கு தெளிவாக புரியுது இதை பார்க்கும்போது. ஸோ இப்படி படிச்சுட்டு வர மாணவர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க நல்ல நல்ல முறையில இருக்குன்னு சொல்றீங்க. வெளிநாடுகளில் கூட போய் வேலை பண்ண முடியுமா? வெளிநாடுகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் சென்னைக்கே வந்து இன்டர்வியூ பண்றாங்க, ஹைதராபாத்ல இன்டர்வியூ பண்றாங்க, இமிரேட்ஸ் வராங்க, நிறைய ஏர்வேஸ்டோட இன்டர்நேஷனல் சர்வீஸ் இப்போ தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இன்டர்வியூ நடந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே சேர்ந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி பிரகாசமான அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்திற்கு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஒரு 6-7 இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. ஜெட் ஏர்வேஸில் மாதம் இன்டர்வியூ நடக்குது, ஸ்பை ஜெட்டில் மாதம் நடக்குது, இண்டிகோவில் 1 மாதத்துக்கு 2 வாட்டி நடக்குது, ப்ளஸ் ஒரு கேபின் ஃபியூ இன்டர்வியூ நடக்குது, இப்போ வெஸ்டாரா இன்டர்வியூ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்டை தான் வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். பட் வேலைவாய்ப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 செக்டர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் செக்டர் வந்து ஏவியேஷன் செக்டர் தான் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க சார், கூட பேசலாம். முருகன் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சரவணன் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஆமாங்க சார். என்னுடைய தங்கச்சி பொண்ணுக்காக நான் கேட்கணும் சார். சொல்லுங்க சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ 10th முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ ஏர்லைன்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க.
அவங்க பாசஞ்சர் ஹேண்டில் பண்ணக்கூடிய துறையிலே அவங்க போலாம். ஓ அப்படிங்களா? இதுல அட்வான்ஸா இதுல பட்சம்னா இதுல மேற்கொண்டு ஒரு 6 மாசம் படிப்போ இல்ல 1 வருஷம் படிப்போ படிச்சாங்கன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். தனியாவே அவங்க போறதுனால வந்து அவங்களுக்கு சேலரி பிளஸ் கடினமான வேலை தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏர்போர்ட்ல அதுல நிறைய துறை இருக்கு. நம்மளுடைய டிப்ளமோ கோர்ஸ் மூலமா போறதுனால வந்து அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இது தவிர புதுசா வேற ஏதாவது கோர்சஸ் எல்லாம் கூட நீங்க மாணவர்களுக்காக தரீங்களா சார்? இப்ப புதுசா கோர்ஸ்னா ஏர்லைன் என்ட்ரி ப்ரிபரேட்டரி கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி. இப்ப அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம வந்து ஃபிளைட் ஆபரேஷன்ஸ்லயே வந்து டாக்குமெண்டேஷன், பப்ளிகேஷன்ஸ், ஏஓசிசி, ரேம்ப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்லேயே வந்து ஏரியா கண்ட்ரோலர், ரடார் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸு, இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து ஏர்பஸ் 380 இந்தியாவில் லான்ச் ஆகல, அதுக்கு உண்டான டெக்னாலஜி உண்டான ப்ராசஸ் ட்ரைனிங்லாம் கட்டும்போது மாணவர்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். ப்ளஸ் 10th த்ரீ இயர் டிப்ளமோ வந்து நம்ம ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமாவும் அவங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ புது புதான கோர்சஸ்லாம் வந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் புது புது கோர்சஸ் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. இதில் பிபிஓ சார்ந்த வேலை வாய்ப்பு கூட இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. பிபிஓ சார்ந்த வேலை வாய்ப்புகள் இப்போ சதர்ன் லேண்ட் போன்ற கம்பெனியில் இந்த வந்து ஏர் இந்தியாவுடைய பேக்கப் ஆஃபீஸு, இதுக்கப்புறம் வந்து நிறைய இண்டிகோவுடைய இன்டர் குளோபோடைய பேக்கப் ஆஃபீஸில் டிக்கெட்டிங் புக்கிங்கு, அவங்களுக்கு அந்த மெசேஜஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைட் இந்த டைமில் டிலே ஆயிருக்கு, இந்த டைமில் போக போது அனௌன்ஸ்மெண்ட் ஏர்போர்ட்டில் கொடுப்பாங்க, உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நீங்கள் உங்களுக்கு மெசேஜஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிபிஓ சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தான். டிக்கெட் புக்கிங் ப்ளஸ் இந்த கஸ்டமர் சர்வீஸ் டிஜிட்டலாக வரதுக்கூடிய எல்லாமே வந்து பிபிஓ ரிலேட்டட் ஜாப்ஸ். அதற்கான அடிப்படை தகுதியாக என்ன வச்சிருக்கீங்க? அதுக்கு அடிப்படை தகுதி வந்து மாணவர் சில கம்பெனிஸில் வந்து ஹிந்தி கேட்குறாங்க, சில கம்பெனிஸில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இருந்தால் போதும், சில கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ ப்ளஸ் 2 ஆர் எனி டிகிரி கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டரில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் அண்ட் டூரிசம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏவியேஷனில் ட்ராவல் அண்ட் டூரிசம் டிக்கெட்டிங் வந்து பெரும்பாலான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மாணவர்கள் வந்து குறைஞ்சபட்ச மாணவர்கள் தான் அதை கையாளுறாங்க சொல்ல வந்து. இப்போது நம்ம இது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம், வேலை வாய்ப்புனுடைய முதல்ல ஏதாவது ஒன்று படிக்கிறோம் அப்படின்னாலே இந்த வேலை வாய்ப்பு பத்தி தான் எல்லாருடைய கேள்வியும் அடுத்ததா இருக்கும். இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு என்ன வேலை கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வேலை வாய்ப்புங்கிறப்ப அது எத்தனை வயசு வரைக்கும் இதில் பாசிபிள், இந்த ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன்ல எத்தனை வயசு இருக்க வரைக்கும் படிக்கலாம், எத்தனை வயசு உள்ளவங்க வரைக்கும் இதில் வேலை வாய்ப்பு இருக்கு? ஸோ இப்போ நீங்கள் இப்போ ப்ளஸ் 2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக அவங்களுக்கு ஒரு 16-17 ஏஜில் இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ் அவங்க முடிக்கும் போது 18-19 ஏஜ். ஒரு நிமிஷம் சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ரமேஷ் கோவையில இருந்து பேசுறீங்க, உங்க கேள்விய வினோத் சார் கிட்ட நீங்க கேக்கலாம். ஹலோ, வணக்கம் ரமேஷ். ஹலோ ரமேஷ், சொல்லுங்க. ரமேஷ் சொல்லுங்க சார்.
அண்ணா வந்து பைலட் ட்ரைனிங் முடிச்சிருக்காரு கனடால. சூப்பருங்க. பண்ணிருக்காருங்களா? இல்ல டைப்ரைட்டிங் எதுவும் பண்ணல சார். சோ இப்ப அவர் சென்னையில தான் இருக்காங்களா இல்ல கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களா? கோயம்புத்தூர்ல இருக்காரு சார். சோ இப்ப அவர் அவருடைய உங்க பிரதரோட கான்செப்ட் வந்து ஏர்லைன் பைலட்டா தான் போணுமா இல்ல அவர் வந்து இந்த மாதிரி சார்ட்டர்ட் ஏர்கிராஃப்ட்லயும் பண்ணனும் ஆசைப்படுறாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிரலாம்னு ஒரு ஐடியால இருக்காரு. சோ சரி ஓகே சார். இப்ப நீங்க ஏதோ பண்ணி கொடுக்க முடியுமா அந்த மாதிரி? சோ இப்ப அவர் கனடால முடிச்சதுனால வந்து திருப்பி நம்ம கனடாலே வந்து அவருக்கு அந்த வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்கன்னா. அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஏர்லைன் பைலட்டா ஆகணும்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான இன்டர்வியூ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பிளஸ் அதை வந்து ஏர்லைன்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவர் டைப்ரைட்டிங் நாலேஜ் இல்லாமல் அவர் வந்து ஏர்லைன் பைலட் ஆக முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து நம்மளுடைய வெப்சைட்டு பிளஸ் அட்ரஸ் நேம் நம்பர்ஸ்லாம் இருக்கு அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் நேரில் வந்து மீட் பண்ணுங்க. இதுக்கு உண்டான தகவலை இன்னும் அதிகமான பட்சத்தில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சார். இன்ஜினியரிங் முடிச்ச மாணவருடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 22-23 தான் இருக்கும். இந்த கோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 24-25 ஆகும். இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து எவ்ரிபடி கேன் கோ இன் டு தி ஏர்போர்ட் ஜாப். ஒரு 26-28 இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கம்யூனிகேஷன் வித் க்ரூமிங் ஸ்டஃபோடு இருக்கிறவங்க கேபின் குரூவாக கூட போகலாம் இஃப் அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் டேலி ஆச்சுன்னா. இல்லை நான் 30+ இருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த டூரிசம் டிக்கெட்டிங் மேன உண்டான கோர்ஸும் அவங்க கையாளலாம். ஸோ ரெமோ இன்டர்நேஷ்னல் என்ன சொல்ல வராங்கன்னா ஏஜ் குரூப் ஆஃப் 18-35 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கோர்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்ல வரோம். அது மட்டும் இல்லாமல் ரெமோ இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் வந்து ஒரு 30-40 லட்சம் உண்டான ஒரு பைலட் ட்ரைனிங்கோ இல்லை அதுக்கும் மேலே வந்து ஒரு டைப்ரைட்டிங் ஒரு 15 லாக்ஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு 60 லட்சம் படிப்பையோ இல்லை அதுக்கும் மேலே வந்து ஏடிபிஎல்னு சொல்லக்கூடிய ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ் படிப்பையோ 80 லட்சரூபா அதாவது கேடட் பைலட் ட்ரைனிங் படிப்பையும் 85 லாக்ஸ் to 15,000 ஐ மீன் நம்மளோட டிக்கெட்டிங் கோர்ஸ் வந்து குறைஞ்சபட்சமாக வந்து 15,000-20,000 தான் நம்மளோட டிக்கெட்டிங் கோர்ஸ். ஸோ 20,000-லிருந்து 80 லட்சம் வரைக்கும் உண்டான கோர்ஸை வந்து ரெமோ இன்டர்நேஷனல் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லலாமே. ஸோ இப்போ மாணவர்கள் வந்து எப்படி வந்து உங்கள் துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியும் சார்? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 2000 இப்போ வந்து இந்தியா வந்து இட்ஸ் பூமிங் அப். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸில் வந்து இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. 2025 வந்து இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கும் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும். 2030 இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனாவை முந்தி நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் ஆகிட்டுருக்குன்றது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல். ரெண்டாவது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2015 இப்போ வெஸ்டாரா வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏரேஷியா இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எத்தியாடு ஜெட்டாரஸோட டைப்பு இந்த மாதிரி கத்தார் இப்போ வேறு டைப்புகளோட வரப்போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு பண முதலீடு இந்தியன் செக்டாரில் வருது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து எதனால் வந்து ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டுருக்கு பூம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் விமானத்துறையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ உள்நாட்டுக்கு போகிறதுக்கும் விமானத்துறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும் வேறு ஸ்டேட்டுக்கு போனோம் தான் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட் நான் திருச்சி போகணும் திருச்சி ஆல்ரெடி நம்மகிட்ட சர்வீஸ் இருக்கு. நேரத்தினுடைய மதிப்பு வந்து கூடுதலாயிட்டு இருக்கு. இப்போ சேலம் போறதுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெய்வேலிக்கும் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புதுச்சேரி ஸ்டார்ட் ஆக போகுது ஒசூர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீஸ் அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய சாரோட ஸ்கீம் பிரகாரம் உடான் ஸ்கீம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனல் கனெக்டிவிட்டியை வந்து நிறைய அதிகப்படுத்துறாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து 320 ஏர்கிராஃப்டாக யூஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக இப்போ அவங்களோட ட்ரெண்டை மாற்றி 8200 ஏர்கிராஃப்டை கொண்டு வராங்க. ஸோ 8200 ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டியை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எல்லா பேசஞ்சரும் ஏர்கிராஃப்டை ட்ராவல் ஆகலாம். ஒரு இன்டர்வியூல கூட ஒருத்தர் பார்த்தேன் மும்பைலேருந்து சென்னை வரும்போது ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு ஏர்கிராஃப்ட்ல வந்தாரு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த ஏர்கிராஃப்டில் ட்ராவல் ஆகக்கூடிய பேசஞ்சர் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு எல்லா இந்த மாதிரி போகும்போது. ஸோ இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி உள்நாட்டில் இருக்கிற இது இன்க்ரீஸ் ஆகுதுனால
ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுதுனால வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2011 62,000 பேர் வேலை வாய்ப்பில் இருந்து 2017 இப்போ வந்து 117,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த செக்டாரே இப்படி பூம் ஆகிருக்கும் போது 2025 கண்டிப்பாக வேலை வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் நம்பிக்கையாக சொல்கிறேன். அதுக்கு காரணம் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம நிறைய ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி ஏர்க்ராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ப்ளஸ் பேசஞ்சரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 25 எக்கனாமிக் செக்டாரில் வந்து ஏர்லைன்ஸ் தான் வந்து நம்பர் ஒன் செக்டாராக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு ட்ரெயின்ல போற ஃபேர் வந்து ஃப்ளைட்லயே ஈக்குவல் ஆற மாதிரி இருக்கு சார்ஜஸ். இப்போ மக்கள் வந்து ஃபேர ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணாலும் டைம் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணுறாங்க, ரெண்டுமே. ஒன் ஹவர்ல நான் வந்து ஐ கேன் ரீச் சென்னை, ஐ மீன் இப்போ நான் காலையில கேரளா போனோம்னா நான் பஸ்ல போனா நைட் என்ன தான் கார்ல போக முடியும். அதுக்கு நான் காலையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு அங்க போய் சேரக்கூடிய அளவுக்கு வந்து ஏர்வேஸ் நிர்வாணம் அந்த டிபார்ட்மெண்ட் விமான பயணம்ங்கிறது அவ்வளவு எளிமைப்படுத்தப்பட்டு வருது. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம ஒரு காணொலி காட்சி பார்க்க போறோம், அதுக்கு அப்புறமா பேசலாம். இது வந்து நாங்கள் ஜக்கூரில் பண்ண ஒரு காக்பிட் டெக்னிக்கல் ரைட் மேம். இது வந்து அக்னி ஏவியேஷன் சொல்லிட்டு, இது வந்து மைக்ரோ லைட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம டெக்னிக்கல் ரைட் ஃப்ளை பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸு. இது பெங்களூரில் பண்ண ஆக்சுவலாக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் டிஸ்பேச்சர் ஆர்டிஆர் கோர்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்டில் பைலட்டோட உட்காந்து ஃப்ளை பண்ணும் பொழுது அவங்க அதுக்கு உண்டான ஃப்ளைட் பிளானை சப்மிட் பண்ணி தான் அந்த ஃப்ளைட் பிளான் ஃப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் அவங்க பைலட் கிட்ட வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டி செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங்கும் இதில் அவாய்டு பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ப்ளஸ் இதில் இந்த ஏர்க்ராஃப்டோட இன்ஜின்ஸு இதை பற்றிலாம் கூட நம்ம இதில் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கோர்ஸை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்களுடைய பேட்ச் 2 இயர்ஸ் முன்னாடி, அது ராஜேஷ் சார் அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ட்ரைனிங் வந்து இது பெங்களூரில் பண்ண ட்ரைனிங் மேம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஃப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாலே அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80-90% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தான். ஸோ ஒரு படிப்புங்கிறது வந்து ராமு லைன்ல இருக்கிற தொடர்ந்து நம்ம பேசலாம் சார், சேலத்துல இருந்து. வணக்கம் ராமு, நீங்க உங்க கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். அவங்க சார் சொல்லுங்க சார். ராமு சொல்லுங்க. ராமு சார், என் சன்னு தான் சார் பிஎஸ்சி பண்றாரு. உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் பொறுத்து இருக்கு. அதெல்லாம் வந்து ரெமோ இன்டர்நேஷனல் நீங்க தனிப்பட்ட முறையில அணுகுமுறை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க சார். ராமு லைன் கட் ஆயிடுச்சு நினைச்சிருக்கேன், அவர் கேட்டிருப்பாரு நீங்க சொன்னதை. கண்டிப்பாக சார், இதோட சேர்ந்தபடியா ஒரு முதல்ல அந்த தொலைபேசி எண்களை சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். நாம ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் இந்த தொலைபேசி எண்கள் நேயர்களுக்காக இன்னொரு தரம் சொல்றோம். 9940255566 மற்றொரு எண் 9940266655. வலைதள முகவரி கூட நேயர்கள் குறிச்சுக்கலாம், www.remocollege.com. இந்த வலைதள முகவரியில போய் பார்க்கும்போது காலேஜ் ப்ரொவைட் பண்ற கோர்சஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சார், நம்ம பேசிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்களை, இதுல வந்து கிரவுண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நீங்க தரீங்க, அது எதை சார்ந்தது சார், அது எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஒரு சராசரி மனித ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஏர்லைன்ஸ் ஸ்கூலில் வரணும்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கோர்ஸ் பண்ணுறது வந்து ஹைலி அட்வைசபிள். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜோடைய ட்ரெண்டே வந்து என்னென்னா இன்ஜினியரிங் படிப்பை படிக்காதீங்க, பிஎஸ்சி பிபிஏ படிப்பை படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட் தான். அதில் கஸ்டமர் சர்வீஸ், செக்யூரிட்டி, ரேம்ப், கார்கோ, அதுக்கப்புறமா வந்து இமிக்ரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஹேண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ், பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும், செக்யூரிட்டி பேசஞ்சரை ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டான படிப்பை வந்து படிக்கும்பொழுது அது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம்னால நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், மாணவர்கள் வந்து நல்ல பெனிஃபிட் ஆவாங்க. இதுவும் ஒரு சிறந்த தகவல்.
இதோட சேர்த்து நம்ம இன்னொன்னு என்ன பேசினோம் அப்படின்னா, டிப்ளமோ இன் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இது வந்து 10th படிச்சவங்க கூட இந்த கோர்ஸ் படிக்கலாம். தவிர வேற யாரும் டிப்ளமோ இன் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா பிளஸ் டூ ஏர்லைன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளஸ் டூ படிச்சிருக்கணும். அப்போ பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். கோர்ஸ் படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம், ஆனால் வந்து அந்த ஜாப் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அவங்க ப்ளஸ் டூ தான் அது ஆடட் அட்வான்டேஜ். அப்போ தான் அவங்க வந்து தகுதி அடைய. இப்போ நீங்கள் அந்த பைலட் கேட்ட கேள்விக்கும் அதுதான். இப்போ பைலட் படிக்கிறது ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் போதும், ஆனால் டிகிரின்றது வந்து அது ஏர்லைன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் டிஜிசிஏட லைசன்ஸ் பிரகாரம் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் போதும். ஆனால் வேலை வாய்ப்பை வந்து என்னுடைய ஏர்லைன் பைலட்டுக்கு டிகிரி வேணும்னு சொல்லி அவங்க சினாரியை கொண்டு வரும்போது கண்டிப்பாக டிகிரி தேவைப்படும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு இந்த விமானத்துறைன்றதும் இதை சார்ந்த வேலை வாய்ப்புகளும் எவ்வளவு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு சிறந்த தகவல் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. சோ அப்படி இருந்து கூட எத்தனையோ மாணவர்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு சிறந்த காலேஜ் அப்படின்னு நம்பி சேரணும் அப்படின்னா, அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான தகவலா நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க? அதான் நீங்க இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கேட்ட கேள்வில இருந்தே இதுக்கு பதில் இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு காலர் லைன் இருக்கிறத தொடர்ந்து பேசலாம். தங்கதுரை காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க, சார் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, நீங்க தொலைபேசியில பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டிவிய கம்மி பண்ணிருங்க தங்கதுரை. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். சார், என் டாக்டர் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க சார். ம், சொல்லுங்க. இப்போ அவங்க வந்து இந்த கோர்ஸ்ல எடுத்து பண்ணா ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. அவங்க பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபீமேல் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் அட்வான்டேஜ். அவங்க டெக்னிக்கலாக போனானாலும் ஃப்ளைட் டிஸ்பாச்சர், ஆர்டிஆர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், கிரவுண்ட் ஸ்டாஃப்லேயும் போகலாம். சின்ஸ் அவங்க ஃபீமலாக இருக்கிறதுனால அவங்க கேபின் க்ரூ வித் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்க்ராஃப்ட் குள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எய்தர் வே இஸ் அட்வான்டேஜ், திஸ் கோர்ஸ் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் ஹர். ஓகே, நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து உங்கள் அறிவுரைக்காக. இல்லை மேம், நீங்கள் ப்ரீவியஸ் மாணவர்களுக்கான எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவங்களுடைய சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த எந்த காலேஜை தேர்ந்தெடுக்கலான்றதுக்காக இந்த இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து யாருக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும் கை தூக்கணும், எல்லா மாணவர்களுமே வந்து கை தூக்குனாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து கை தூக்கலை. அது வந்து அவர் ஏன் நீ கை தூக்கலன்னு கேட்கும் போது, நான் வந்து விமானத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் தான் வந்து ரட்டன் தாத்தா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பைலட். ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறத விட விமானத்துறை வந்து அதற்கும் மேலான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனான எஜுகேஷனை படித்தாங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகத்தோடு அவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகிறத விட, அவங்க வந்து அந்த ஆராய்ச்சி மிக்க கல்வி, இன்வெஸ்டிகேஷனான கல்வி, மோட்டிவேஷனான கல்வி, சைக்காலஜிக்கலாக அவங்கள மோட்டிவேட்டான கல்வியை வந்து அவங்க படிக்கிற, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் அவங்க படிக்கிறது அட்வைசபிள். நம்ம ஏர்லைன்ஸை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் கூட, இப்போ அவருக்கு இசையில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் இசை தான் படிக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் அதை பயின்ற ஏஆர் ரகுமான் தான் இன்றைக்கி உலக அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிற மாதிரி, இல்லை எனக்கு வந்து ஓவியத்தில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா, மாணவர்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பாடத்திட்டத்தையும் கல்வியும் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஏவியேஷன் அதில் வந்து அவங்களுக்கு நாங்கள் எங்களை மாதிரி அறிவுரை மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பாத்வேவும் அமைச்சு கொடுக்க முடியும். ஸோ ஆகையால் வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு படிப்பை வந்து படிக்கிறது பெஸ்ட் அட்வைஸ்ன்றது என்னுடைய கருத்து மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகான தகவல்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ மாணவர்கள் 10-12 எது வரைக்கும் படிச்சிருந்தாலும், அதுக்கு மேற்கொண்டு மேற்படிப்பு படித்த மாணவர்களுக்கும் கூட என்ன மாதிரியான மேற்படிப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு இதை சார்ந்த எல்லா தகவல்களையும் இவ்வளோ நேரம் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷனினுடைய இயக்குனர் திரு வினோத் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சாதனைகளும் சவால்களும் நிறைஞ்ச விமானத்துறையில் உங்களுக்கும் ஒரு சாதனையாளரான பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றது தான் இவ்வளோ நேரம் அவர் ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் நமக்காக சொன்னார். ஸோ நன்றி, மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி நேயர்களே.